ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் உள்ள ட்ரிக்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ. ஸோ வந்து பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரையும் நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஸோ வந்து 33.33% ஆஃப் 45 ப்ளஸ் 66.66% ஆஃப் 69, ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து பர்சன்டேஜ் வந்து எப்படி வந்து ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ வந்து இப்போ நம்ம 33.33% வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 33.33% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 1/3. இதே இது அப்போ 66.66 கன்வெர்ட் பண்ணால் 2/3யா, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சம்மை ப்ரொசீட் பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அப்போ வந்து 1/3 இருக்குது. அப்போ என்ன வருது? 1/3 இன்டூ 45, ஸோ ப்ளஸ் 2/3 இன்டூ 69 ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஸோ 1/3 அடித்தா ஸோ வந்து 15, ஸோ 3 அடித்தா ஸோ வந்து 23. ஸோ ஆன்சர்னா ஸோ 15 + 46, ஸோ வந்து 61, ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறத வந்துட்டு நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ராக்ஷன் டேபிள் வந்து தெரியணும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் போட்டு பர்சன்டேஜ் வீடியோலாம் அந்த ஃப்ராக்ஷன் டேபிள் போட்டிருக்கோம். தெரிலனா வீடியோ போய் பாருங்கள். ஸோ பர்சன்டேஜில் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நிமிஷம் பாருங்கள். ஸோ 27² × 6/9 ப்ளஸ் 7³ + 71 ஈக்குவல் டு x³ − 431. ஸோ இப்போ இந்த சம் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்னா யூனிட் டிஜிட் மெத்தடில் வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட் மெத்தட்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து நம்ம யூனிட்டில் இருக்கிற இந்த யூனிட் டிஜிட்டில் இருக்கிற ஸோ வேல்யூஸை மட்டும் வச்சு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி. ஸோ ஆப்ஷன்லேயும் வந்துட்டு யூனிட் டிஜிட் வந்து ஒரே ஒரு இது தான் இருக்கணும். ஸோ சேமாக வந்து இப்போ 1 எடுத்தால் ஸோ ஆப்ஷன் இன்னொரு தடவை 1 இருந்துச்சுன்னா அந்த யூனிட் டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு தடவை யூனிட் டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேறு வேறு இருக்குது யூனிட் டிஜிட்டில். அப்படின்னா யூனிட் டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து ஆன்சர் ஈஸியாக போடலாம். ஸோ இப்போ எப்படி இதை ப்ரொசீட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 27² × 6/9 இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு இந்த யூனிட் டிஜிட் மெத்தடில் இருக்கிறது டிவைடில் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 27² 27 × 27 × 6/9 எழுதலாமா? ஸோ இப்போ 9 ஆகிடுச்சுன்னா 3 ஆயிருமா? ஸோ டிவைட் கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஈஸியாக ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ 3 × 7 = 21. ஸோ யூனிட் டிஜிட் 1. ஸோ 1 × 6 = 6 ப்ளஸ். ஸோ 7³ 7³ வந்து 343. க்யூப் தெரிலனா என்னன்னா இப்போ 7 × 7 × 7. ஸோ 7 × 7 = 49. 9 முடியுது. 9 × 7 = 63. ஸோ ஆன்சர் வந்து 3, யூனிட் டிஜிட் வந்து 3. ஸோ ப்ளஸ் 71 வந்து 1 = x³ − 1. ஸோ 6 + 3 9 + 1 = 10. அப்போ இந்த 1 வந்துருச்சுன்னா ஸோ 11. ஸோ அப்போ x³ = 11 வருது. ஸோ யூனிட் டிஜிட் மட்டும் தான் பார்க்குறோம். அப்போ 1 வந்து முடியணும் நம்மளுக்கு. ஸோ எதோட க்யூப் வந்து இப்போ 1 முடியும். எதோட க்யூப் வந்து 1 முடியும். ஸோ 1 க்யூப் தான் 1 முடியும். வேறு எந்த நம்பரோட க்யூபும் 1 முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்வியஸாக 11. இங்கே 11 வரதுனால இது ஆன்சர் கிடையாது. இங்கே 21 கூட வரலாம், இல்லை 31 கூட வரலாம். நம்ம யூனிட் டிஜிட் மட்டும்தான் நம்ம பார்க்கணும், 1. அப்போ எந்த நம்பரோட யூனிட் டிஜிட் 1 முடியும் க்யூப் எடுத்தால்? ஸோ 1³ 1 மட்டும்தான் 1 முடியும். அப்போ ஆன்சர் வந்து 11. ஸோ இந்த மாதிரி யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குயிக்கராக சால்வ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உண்மையாக சொல்லிடுறேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து இப்போ எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 1 or 2 கொஸ்டின் வந்தால் வந்து பெருசு. ஸோ வந்து இப்போலாம் வந்து யூனிட் டிஜிட் வந்து ஒரே ஆப்ஷன்ஸில் வந்துட்டு சேமாக கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ இந்த யூனிட் டிஜிட் நம்ம எங்கெங்கே வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ நீங்கள் நம்பர் சீரீஸில் வந்து நீங்கள் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ வந்து ரிசல்டன்ட் வேல்யூ வந்து ஸோ கடைசி நம்பர் வந்துட்டு உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது, அது மல்டிப்ளையில் வருது பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ அந்த நீங்கள் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டு அந்த மல்டிப்ளையில் வந்து நீங்கள் இதை போட்டிங்கனாலே யூனிட் டிஜிட் நீங்கள் கிடச்சிட்டிங்கனாலும் ஆப்ஷனில் வந்து நம்பர் சீரீஸ்லாம் சேமாக கொடுக்க மாட்டாங்க அவ்வளோபட்சம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைமை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இதே இது நீங்கள் டிஏலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய நம்பர் இருக்கும், அதை மல்டிப்பிள் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணும்போது ஸோ வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து நீங்கள் யூனிட் டிஜிட் வந்து டிஏலையும் வந்து சேமாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து வேறு ஒரு தான் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூனிட் டிஜிட் எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மற்ற டாபிக்ஸ்லையும் சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வேறு டாபிக்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட்டு பாருங்கள். ஸோ மார்க் டெஸ்ட்லாம் போடும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம்
நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள், இந்த சம்மில் வந்து யூனிட் டிஜிட் வந்து சேமாக இருக்குது. ஸோ இதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் டிஜிட் வந்து சேமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ? ஸோ வந்து ஆனால் இப்போ வந்து டென்ஸ் டிஜிட் பாருங்கள், டென்ஸ் டிஜிட்லாம் வெரி ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கடைசி டூ டிஜிட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் போதும், நம்ம நாலு நம்பரையும் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்ன, 76 ப்ளஸ் 09 மைனஸ் 84 ப்ளஸ் 97 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இப்போ 76 ப்ளஸ் 9 எவ்வளோ? ஸோ 85. 85 மைனஸ் 84 ஸோ 1 ப்ளஸ் 97 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் எக்ஸ். ஸோ என்ன வருது, 98. ஸோ 98 மைனஸ் 25 ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 73. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது, 73 இருக்குது, டி மட்டும்தான். ஸோ டூ டிஜிட்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட் லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் மட்டும் எடுத்து பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். ஸோ 84 ஸ்கொயர் டிவைட் பை 28. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவைடில் இருந்தாலே அதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா 84 இன்ட்டு 84 ஸோ டிவைடட் பை 28 இன்ட்டு 12. ஸோ இது டிவைடட் பை 24 இருக்குது, அது என்ன பண்ணுறோன்னா, ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அப்போ 7 இன்ட்டு 24 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஸோ வந்து டேரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 28, ஸோ 28 இங்கே அடிச்சுன்னா என்ன வரும், ஸோ 3 டைம்ஸா. ஸோ இதுக்கப்புறம் என்ன, ஸோ 4 இன்ட்டு 3 12. ஸோ 2 வருது, இன்ட்டு 2 ஈக்குவல் டு இங்கே என்ன வருது, 7 இன்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது, ஸோ 4 வருது, இங்கே என்ன வருது, ஸோ 7 இன்ட்டு 4 28. அப்போ ஆன்சர் வந்து 8ல வருது, யூனிட் டிஜிட் 8 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? 8 இன்ட்டு எக்ஸ். இப்போ எனக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 4 வரணும். ஸோ 8 இன்ட்டு என்ன நம்பர் பண்ணால் எனக்கு யூனிட் டிஜிட்லேருந்து 4 வரும்? ஸோ 8 டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் பண்ணால் வந்து 4 வரும். ஸோ 8 டேபிளில் 24 வரும், அதாவது இன்ட்டு 3 பண்ணால் 24 வரும், யூனிட் டிஜிட் 4 வரும். இன்ட்டு 8 பண்ணால் 64 வரும், யூனிட் டிஜிட்டில் 4 வரும். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ வந்து 3 ஆர் 8. ஸோ வந்து 3ல இல்லை, ஸோ 8ல மட்டும் தான் இருக்குது. ஆன்சர் வந்து 18. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள், இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து டேரெக்டாக போடலாம். ஸோ 7 இன்ட்டு 7 என்ன வரும், 9. ஸோ 9 மைனஸ், ஸோ யூனிட் டிஜிட் வந்து சேமாக இல்லை அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ 9 மைனஸ் எக்ஸ் ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 6 54 ஸோ 4. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் இங்கிட்டு போயிடும், 4 இங்கிட்டு வந்துடணும். அப்போ என்ன வரும், ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 4 இன்ட்டு வந்துச்சுன்னா 9 மைனஸ் 4 ஸோ 5, 5 ப்ளஸ் 2 ஆன்சர் 7. ஸோ யூனிட் டிஜிட் 7. ஸோ 567. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வந்து 10 to 12 செகண்ட்ஸ்குள்ளேயே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் பாருங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் நம்ம யூனிட் டிஜிட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து 666 தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சம்மை வந்து எப்படி ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ 32.8%, இதுக்கு வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூவும் வந்துட்டு கிடையாது. ஸோ வந்து 32.8%னா அது 32.8 டிவைடட் பை 100 பண்ணி தான் போடுவோம் நம்ம. ஸோ வந்து ஃப்ராக்ஷனும் வந்து டேரெக்டாக வந்து கிடையாது. ஸோ வந்து இப்போ இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், இப்போ நீங்கள் பாருங்கள், 32.8% ஆஃப் 750. இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? 32.8% ஆஃப் 750யும் 750% ஆஃப் 32.8 ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஸ்டின் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க போகிறோம். ஸோ 750% ஆஃப் 32.8 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 356.6 மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ 750%னா அது ஃப்ராக்ஷன் நம்ம எழுதிடலாமா? ஸோ 75%னா 3/4 எழுதுவோம். அப்போ 750னா 30/4 இன்ட்டு 32.8 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 356.5. இப்போ அடிஷன் வரும், ஸோ வந்து 8.2. ஸோ வந்து 82 இன்ட்டு 3 எவ்வளோ? ஸோ வந்து 246. இப்போ 246 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 356.6 வருது. சாரி. ஸோ வந்து 6. ஸோ 356.6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? ஸோ 110.6.
ஓகேவா 110.6. ஸோ புரியுதா? ஸோ வந்து 32.8% இருக்குது, அது ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ 32.8% ஆஃப் 750, ஸோ 750% ஆஃப் 32.8 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 750% ஆஃப் 32.8, 75%னா 3/4, அப்போ 750னா 30/4, 30/4னா 4 ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம், 4 வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். ஸோ 32.8 8.2 வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுறதுலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இப்போ இந்த சம் பாருங்க. ஸோ 12.5 இன்ட்டு 3.2 இன்ட்டு 8.8. ஓகேவா? ஸோ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து வேல்யூ வருது அப்படின்றதுல வந்து நான் யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதுனா 0.5 இன்ட்டு 0.2னா 0.0, அந்த ஜீரோலாம் நம்ம எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ 0.5 இன்ட்டு 8னாலும் 4 வந்து 40, ஸோ 0 வருது. ஸோ 4 வந்து உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு இங்கிட்டு வந்துடும், ஸோ யூனிட் டிஜிட்டுக்கு இன்சைடு வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை எடுக்க முடியாது. ஸோ பாயிண்ட்டில் வரும்போது மேக்ஸிமம் வந்து யூனிட் டிஜிட்டை தவிர்த்துருங்க. ஸோ இப்போ இந்த சம் எப்படி ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ 12.5 இன்ட்டு 3.2 இன்ட்டு 8.8. ஸோ இப்போ இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தால் கன்ஃபார்ம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த 12.5, இந்த 12.5ன்றது என்ன? ஸோ வந்து இப்போ 12.5% வந்து 1/8 இந்த 12.5% என்ன? ஸோ 12.5 டிவைடட் பை 100 தானே, 1/8. அப்போ 12.5 எவ்வளோ? 100/8. ஓகேவா? 12.5 வந்து 100/8. இது வந்து என்ன, இதெல்லாம் எப்படி கால்குலேட் யோசிச்சுட்டு இருக்குதுன்னுலாம் பார்க்காதீங்க. ஸோ 12.5% 1/8ன்றது நம்ம பர்சன்டேஜ் டேபிள் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ 12.5% வந்து 1/8 தான். அப்போ வந்து 12.5 எவ்வளோ? 100/8 தான் அப்படியாக. ஓகேவா? அப்போ சாரி, ஸோ 100/8 இன்ட்டு 3.2 இன்ட்டு 8.8. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வந்து இப்போ 32 இன்ட்டு 88, ஸோ வந்து இப்போ 100 இருக்குது. ஸோ இதை இன்ட்டு 10 பண்ணால் ஸோ 10 இன்ட்டு 3.2, ஸோ 32 வந்துடும். ஸோ 10 இன்ட்டு 8.8, ஸோ 88 வந்துடும். ஸோ டிவைடட் பை 8. ஸோ ஆன்சர் இங்கே அடிச்சனா 11. ஸோ 11 ஈஸியாக வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு இப்போ 32 11 மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஸோ வந்து 1 இன்ட்டு 2, ஸோ 2, 3+2 5, 1 இன்ட்டு 3 3. ஸோ ஆன்சர் வந்து 352. ஓகேவா? 352. ஸோ வந்து 12.5 பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து 100/8 கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணால் வந்து கன்ஃபார்ம் வந்து அடிப்படுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிச்சிட்டோன்னா ஸோ 3.2 வருது, 8.8 வருது, ஸோ 100. ஸோ பாயிண்ட்ல இருக்கிறது எதுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாமே. ஸோ இப்போ 100 இருக்குது. ஸோ வந்து அப்போ 10 இன்ட்டு 10, ஸோ 10 இன்ட்டு 3.2 32, 10 இன்ட்டு 8.8 88. ஸோ டிவைட் பை 8. ஸோ அடிச்சுனா 11 வருது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 11 மல்டிபிள்னால் அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம்பளம். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம்க்கு என்ன ஷார்ட்கட்? ஸோ வந்து 65% ஆஃப் 400 ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 44% ஆஃப் 800 மைனஸ் 12.12% ஆஃப் 400. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது ஸோ பர்சன்டேஜ் இங்கே வந்து 2 0. ஸோ 65% ஆஃப் 400 கொடுத்துருக்கான். இப்போ என்ன வரும்? 65/100 இன்ட்டு 400. இப்போ இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து டேரெக்டாக போட்டணும். ஸோ பர்சன்டேஜ் இங்கே 2 0 பார்த்தா பர்சன்டேஜ் 2 0 கேன்சல், பர்சன்டேஜ் 2 0 கேன்சல், பர்சன்டேஜ் 2 0 கேன்சல். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக மல்டிபிள். ஸோ 65 இன்ட்டு 4 எவ்வளோ? ஸோ 240 ஒரு 20, ஸோ 260 ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 44 இன்ட்டு 8. ஸோ 44 இன்ட்டு 8 எப்படி பண்ணுவீங்க? ஸோ 40 இன்ட்டு 8 எவ்வளோ? ஸோ 320. 4 இன்ட்டு 8 32. அப்போ 352. ஸோ மைனஸ், ஸோ 12 இன்ட்டு 4 48. இப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த 260 இங்கிட்ட வந்துருச்சுன்னா 260 மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ -48 -260 -308. அப்போ 352 -308 ஈக்குவல் டு 44. ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 44. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 44. நம்ம போயிட்டு இருந்தது வந்து ஆன்சர் வந்து 44 குத்திடக்கூடாது. ஸோ அவன் கேட்குறது எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறான். இப்போ 44 ஸ்கொயர் எவ்வளோ? ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஸோ வந்து ரூட் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் ரூட்டு. ஸோ வந்து 44 ஸ்கொயர். ஸோ 4 இன்ட்டு 4 ஆன்சர் 6 முடியுமா?
ஸோ இங்கே என்ன இருக்குது? ஸோ ஆப்வியஸாக 256 வர போகிற வாய்ப்பில் 256 நம்மளுக்கு தெரியும் 16ஓடது. ஸோ வந்து 1936 ஆர் 2116. ஸோ 44 இன்ட்டு 44 நம்ம பண்ணிகிட்டு இருக்கணுமா? அவசியம் இல்லை. ஸோ 44, ஸோ வந்து இப்போ நீங்கள் 45 ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ எந்த நம்பரும் 5 வந்து முடிகிற யூனிட் டிஜிட் முடிகிற நம்பரோட ஸ்கொயர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ இந்த டென்ஸ் டிஜிட்டில் இருக்கிற நம்பரோட அடுத்த நம்பர் வந்து என்ன, 5ஆ? இப்போ 4 இன்ட்டு 5 எவ்வளோ? 20. இப்போ 5ல் முடியுதுன்னா 25, அவ்வளோதான். ஸோ 20 25, 45 20 25 வருது. அப்போ 44 இதோட கம்மியாக தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 1936. ஓகேவா? ஸோ இப்போ அந்த 5 முடிகிறது நம்பர்னா எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறதுன்னு தெரியுதா? இப்போ வந்துட்டு 65 வைங்களேன். ஸோ 5 முடியுது. அப்போ 6 அடுத்த நம்பர் 7. அப்போ 6 × 7, ஸோ 42 25 ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர்னா எக்ஸ் வந்து 1936. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ 14.4% ஆஃப் 155 ப்ளஸ் 21.6% ஆஃப் 65 ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 360. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து மூணுத்துலேயுமே பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ பர்சன்டேஜை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? மூணுத்துலேயுமே பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் கேன்சல். ஓகேவா? இப்போ 14.4 × 155, 21.6 × 65, ஸோ எக்ஸ் இன்ட்டு 360. ஸோ 14.4 × 155 இதை எப்படி பண்ணலாம்? ஸோ வந்து கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ 14.4 × 155 வந்து என்ன பண்ணுவோம்னா, 14.4 × 100 ப்ளஸ் 50 ப்ளஸ் 5. ஓகேவா? ஸோ 14.4 × 100 பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ 1440. ஸோ இப்போ 14.4 × 5 வருது. அது என்ன பண்ணுவோம்? ஸோ 14.4 × 10/2. ஸோ இப்போ 2 ஈஸியாக டிவைட் பண்ணலாம், என்ன வரும்? ஸோ 7.2 அப்போ × 10 = 72. ஓகேவா? இப்போ இதே இது 50, இப்போ இதே இது 50 வரும், 720 வருமா? ஸோ 5 = 72. என்ன வருது ஆன்சர்? ஸோ 2. ஸோ 6 வந்து 7 3, பேலன்ஸ் 1. ஸோ வந்து 11 வந்து 2, பேலன்ஸ் 1. 2 2 3 2. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே போட்டலாம். ஸோ 14.4 × 100 நம்மளால் பண்ண முடியாத மைண்ட்லேயே. ஸோ 1440. ஸோ 14.4 × 5 வந்து டிவைட் பை 2 பண்ணுவோம். அப்போ டிவைட் பை 2னா 7.2. அப்போ 5 வந்து 7.2னா 50 வந்து 720. ஸோ இதெல்லாம் போட்டு ஸோ நீங்கள் ஆட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ அதே இது 21.6 × 65 அதை எப்படி பண்ணலாம்? ஸோ 21.6 × 65 அப்போ 21.6 ×, ஸோ உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணுறேன், இல்லைனா நீங்கள் வந்து இதெல்லாம் மைண்ட்லேயே போட்டுடலாம். ஸோ 65னா 50 ப்ளஸ் 10 ப்ளஸ் 5. ஸோ 21.6 × 5 பண்ண எவ்வளோ வரும்? ஸோ 21.6 × 10/2 ஃபைனா. ஸோ அடிச்சு என்ன வரும்? ஸோ வந்து 10.8 × 10, 108. அப்போ 5 வந்து 108னா 50 எவ்வளோ? 1080. ஸோ வந்து 10 எவ்வளோ? ஸோ 21.6 × 10 வந்து 216. 5 எவ்வளோ? 108. அப்போ 4, பேலன்ஸ் 1. ஸோ வந்து 90, பேலன்ஸ் 1. ஸோ 314 1404. ஸோ இப்போ டோட்டல் எவ்வளோ வருது? ஸோ 1404 பண்ணால் 6 3 6 3. ஓகேவா? 3 6 3 6. ஸோ 3 6 3 6. ஸோ வந்து 360. ஸோ இங்கிட்ட வந்துடும். ஸோ டிவைடட் பை 360. ஸோ இப்போ நம்ம 36 அடிச்சு என்ன வரும்? 10 வரும். ஸோ 36 அடித்தா 101. ஸோ இப்போ ஆன்சர் 10.1. ஓகேவா? ஸோ இவ்வளோலாம் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் என்னென்னா 14.4% ஆஃப் 4% ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம். ஸோ 14.4 × 155. ஸோ 155னா, ஸோ ஃபஸ்ட்டு 100 பண்ணுவோம். ஸோ 1440, அடுத்து ஒரு 720 50னா, ஸோ 5னா 72. ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுருவோம். இது ஆன்சர் 2 2 3 2. ஸோ அடுத்து அதே மாதிரி 21.6 வந்து 65னா வந்துட்டு 50 ப்ளஸ் 10 ப்ளஸ் 5. ஸோ 50 வந்து டேரெக்டாக நம்ம போட்டுடலாம் மைண்டில், டிவைட் பை 2 × 10 பண்ண முடியாதா? சால்ட்டாக பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ வந்து டிவைட் பை 360. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 10.1. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ இன்னும் வந்து ட்ரிக்ஸ் வந்து நிறையா சொல்லுங்கள். இல்லை இப்போ சொன்னது வந்து கிளியராக இல்லை அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ இல்லைன்னா ஒரே டாபிக் எடுத்துகிட்டு இப்போ யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துகிட்டு அதுலேயே வந்து நிறைய சம்ஸ் போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ எந்த விதமான சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ டெலகிராம்லேயும் சொல்லுங்கள். ஸோ வந்து எங்களோட மெயில் ஐடிக்கும் மெயில் பண்ணுங்கள். ஸோ வந்து எங்களை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.